வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். கிருஷ்ணகிரி அருகே 6 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய படத்தியலா ஏரிக்கு ஆடுகள் பலியிட்டு தெப்ப உற்சவம் நடத்திய கிராம மக்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினார். வர்ண பகவானுக்கு நன்றி தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள பூசாரப்பட்டி கிராமத்தில் 260 ஏக்கர் பரப்பளவில் படத்தியலா பெரிய ஏரி கர்நாடகாவில் உற்பத்தியாகும் மார்க்கண்டைய நாற்றின் நீர் ஆதாரமாக கொண்டுள்ள படத்தியலா ஏரிக்கு கடந்த 20 ஆண்டுகளாக மார்க்கண்டைய ஆற்றில் போதிய நீர்வரத்து இல்லாததால் வறண்டு காணப்பட்டது. பலத்த மழை காலங்களில் மட்டுமே படத்தியலா ஏரிக்கு நீர்வரத்து சிறிதளவு இருந்தது. அந்த வகையில் கடந்த 2017ஆம் ஆண்டு பெய்த மழையின் காரணமாக மார்க்கண்டைய ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. படத்தியலா ஏரி நிரம்பியது. தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் கர்நாடக மாநிலத்தில் பெய்யும் தொடர் மழையின் காரணமாக மார்க்கண்டைய ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக படத்தியலா ஏரிக்கு கடந்த சில நாட்களாக நீர்வரத்து இருந்த நிலையில் 6 ஆண்டுக்கு பிறகு ஏரி முழு கொள்ளளவு எட்டி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகின்றது. இதனால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வறண்ட ஏரி தற்பொழுது நிரம்பி உபரி நீரானது வெளியேறும் நிலையில் அதனை வரவேற்கும் வகையில் பூசாரப்பட்டி மற்றும் பாப்பாரப்பட்டி கிராம மக்கள் மேலத்தாளங்கள் முழக்க தெப்பத்தேர் ஊர்வலமாக எடுத்து வறண்டு காணப்பட்ட ஏரியில் கரைப்புரண்டு ஓடும் தண்ணீரை வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தி ஆடுகளை வெளியிட்டனர். பின்பு ஏரி தண்ணீரில் தொப்ப உற்சவம் நடத்தினர். வர்ண பகவானுக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் இந்த விழாவின் போது ஒன்றிய செயலாளர்கள் சோக்காடி ராஜன், கன்னியப்பன், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் திருமதி ஜெயாஜி, கூட்டுறவு சங்க இயக்குனர் ரமேஷ் குமார், வெங்கடாஜலம், ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்ட பாசன சங்க தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்.